ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் பற்றின மறுபடியும் ஒரு வீடியோ. ஜனனி, நீங்கள் ஒரு விஷயம் கவனிச்சிருக்கீங்களா? சொல்லுங்கப்பா. முன்னாடி இதை பற்றி பேசியிருக்கோம். தலைவர் வந்து ஏதாவது விஷயத்தை பற்றி பேசினாலும் அதை விமர்சனம் பண்ணுவாங்க, பேசாமல் இருந்தாலும் விமர்சனம் பண்ணுவாங்க. அந்த மாதிரி அவர் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனாலும் விமர்சனம் பண்ணுவாங்க, போகலனாலும் விமர்சனம் பண்ணுவாங்க. எப்படின்னா, அவர் வந்து நட்பு வட்டம்னு சொல்லி பார்த்தா பொலிட்டிஷியன்ஸ் எல்லாருமே தெரியும். ஸோ நண்பர்கள் யார் கூப்பிட்டாலும் ஃபங்க்ஷனுக்கு அட்டன் பண்ணுவார். இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நாள் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போக போகிறாரு. இப்போ ரீசெண்டாக ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிருக்காரு, கலைஞர் நூற்றாண்டு விழா. இந்த ஃபங்க்ஷனுக்கு போனதுனால ஒரு குறிப்பிட்ட ஆட்கள் வந்து அவர் விமர்சனம் பண்ணாங்க, சுற்றுப்பக்கத்தில் பார்க்க முடிஞ்சது. இன்னும் ரெண்டு வாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னொரு ஃபங்க்ஷனுக்கு போகிறார், ஒரு கோயிலுடைய கும்பாபிஷேகத்துக்கு போகிறாரு, கும்பாபிஷேகம் அதுக்கு போகிறாரு. அப்பையும் பார்த்தீங்கன்னா, அவர் இன்னொரு சாரார் வந்து விமர்சனம் பண்ணுவாங்க. பட் அவரை பற்றி அதை பற்றிலாம் கண்டுக்கிறது இல்லை, தனக்கு பிடிச்ச விஷயங்களை பண்ணிகிட்டு இருக்காரு. சரி, மேட்ருக்கு வரும். கலைஞர் நூற்றாண்டு விழா, அதில் தலைவர் பேசினது வழக்கம் போல் அந்த மொத்த விழாலையும் இவர் தான் விழாவின் நாயகனாக எல்லாரையும் அழகாக ரசிக்க வச்சுட்டாரு. ஆமாம், எப்பயுமே அவரோட பேச்சு என்னதான் நீங்கள் சொல்கிற மாதிரி எது நடந்தாலும் அதுக்கு ஒரு இது இருக்க போகுது, விமர்சனம் இருக்க போகுது. பட் அவரோட பேச்சு வந்து அவரோட ஃபேன்ஸ்க்கு பர்டிகுலர்லி ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அவரும் வந்து அவங்களை கண்டிப்பாக சர்ப்ரைஸ் பண்ணிடுவாரு. ஸோ இந்த வாட்டியும் அப்படிதான் நடந்திருக்கு. சின்ன சின்ன கதைகள் சொல்லியிருக்காரு, நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் சொல்லியிருக்காரு. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது வந்து கலைஞரும் அவருக்குமான ஒரு இன்சிடென்ட் ஷேர் பண்ணார்ல, அதாவது ஒரு ஆக்டர் அப்பதான் ஓட்டு போட்டு யாருக்கு ஓட்டு போட்டிருக்கீங்கன்னு கேட்கும் போது ரெட்டை இல்லைன்னு சொல்லிட்டாரு. அந்த ஆக்டரோட படத்தோட ப்ரிவியூ ஷோக்கு கலைஞர் வரதா இருந்தாரு. சரி, இவர் எப்படி போய் மீட் பண்றது அப்படின்னு சொல்லி, அது இவரே அரேஞ்ச் பண்ணிருக்காரு. அந்த ப்ரிவியூ அரேஞ்ச் பண்ணா நேர்ல போய் பார்க்க முடியல, சங்கோஜமா இருந்திருக்கு சொல்லிட்டு நான் வந்து குளிர்ச்சரம் அப்படின்னு அந்த ஆக்டர் சொல்லிட்டாரு. இல்ல இல்ல, அவர் வந்தே ஆகணும்னு கலைஞர் சொன்னோடனே போயிருக்காரு. அப்போ அவர் சொல்லியிருக்காரு, என்ன ஜுரம் சொன்னீங்களாமே, சூரியன் பக்கத்தில் வந்து உட்காருங்க, சரியாயிடும் சொல்லியிருக்காரு. அந்த ஆக்டரே நான் தான் அப்படின்னு சொல்லும்போது, வா, என்ன மாதிரி விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. அந்த பஞ்ச் லாஸ்ட் சொல்லும்போது அந்த நடிகர் ரஜினிகாந்த். ஸோ அது இது சாதாரணமாக சொல்லியிருந்தா வேற மாதிரி இருந்திருக்கும். மீன்ஸ் நான் வந்து என்னோட ப்ரீவியஸ் ஷோ கூப்பிட்டுருந்தேன்னு சொல்லியிருந்தேன். பட் அந்த ஒரு கதையை சொல்கிற விதம் எப்படி சொன்னால் ரசிப்பாங்க, அந்த லாஸ்ட்டில் ஒரு பஞ்ச் ஒரு சஸ்பென்ஸ் மாதிரி வச்சு. ஆனால் பாருங்கள், ஒரு இப்போ ஆளும் கட்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒரு நூற்றாண்டு விழா, ஒரு அரசியல் விழா தான் அது. என்ன தான் திரைப்பட கலைஞர் எடுத்து நடத்தினாலும் கலைஞரை பற்றி பேச போகிறாரு. அந்த இடத்துல போயிட்டு தான் ஏடிஎம்கேக்கு ஓட்டு போட்டிருக்கேன்னு இத்தனை பேர் முன்னாடி சொல்லியிருக்காரு. ஸோ இட்ஸ் ஹீ இஸ் பியாண்ட் ஆல் பொலிட்டிக்கல் அண்ட் எனிமி ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் தாண்டி அவருக்கு தான் தோன்றதை சொல்கிறாரு. அந்த கட்ஸ் நான் சொல்கிறேன். பட் இன்னொரு ஸ்டார்டிங்கில் ஒன்று சொன்னார் பார்த்தீங்களா, ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் நீங்கள் ரஜினி சார் வந்து சும்மா ஜாலியாக பேசிட்டு போகிறேன் நினைக்காம எதுகை மோனையோட கரெக்டாக குறிப்பாக ஒரு சில விஷயங்கள் பேசுவார். பொதுவாக எழுத்தாற்றல் இருக்கிறவங்களுக்கு பேச்சாற்றல் இருக்காது, கலைஞருக்கு ரெண்டுமே இருந்துச்சு. பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து உண்மையிலே மேடை பேச்சாளர்கள் பேச வேண்டிய ஒரு அந்த மாதிரியான ஒரு டாக். அசால்ட்டாக கேஷுவலாக சொல்லிட்டார் நிறைய விஷயம் அந்த மாதிரி சொல்லியிருக்காரு. அவர் மட்டும் இன்னும் ரொம்ப வருஷம் சினிமாவிலே இருந்திருந்தா நிறைய எம்ஜிஆரையும் சிவாஜியும் உருவாக்கியிருப்பார் அப்படின்னாரு. அதெல்லாம் ரொம்ப சென்சிபிளாக இருந்துச்சு அவர் பேசினதில். அப்புறம் ஜெயகாந்தன் திரு எழுத்தாளர் ஜெயகாந்தன் அவர்களை பற்றி பேசினார். கடைசி காலத்தில் அவருக்கு நிறையா கலைஞர் உதவி பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி. அது நீங்கள் ரஜினி சாருக்கு எப்படி தெரியுதுன்னு கேட்குறீங்க? நீங்கள் கேட்குறீங்கன்னா கேட்குறேன். கடைசி காலத்தில் திரு ஜெயகாந்தன் அவர்களை ரஜினி சார் அடிக்கடி போய் சந்திச்சிருக்காரு. இது நிறைய பேருக்கு தெரியாது, இந்த சமயத்தில் சொல்லாத. அவர் கேகே நகரில் மொட்டை மாடியில் குடிசையில் தான் இருந்தார். அவர் இப்படி ஆடம்பரமாலாம் இல்லை, அப்படிப்பட்ட ஆள் தான் வச்சுங்களேன். திரு ஜெயகாந்தன் அவர்கள் வந்து ரொம்ப போல்டான ஆள், அரசியல் இதெல்லாம் தாண்டி தனக்கு தோன்றதை ரொம்ப போல்டாக எழுத்துல சொன்னவர். அவரை பற்றி சும்மா ரெண்டு நிமிஷத்து சொல்லவே முடியாது. ஆனால் அவர் கூட கடைசி காலத்தில் தலைவர் நெருக்கமாக இருந்திருக்காரு. அது நிறைய பேருக்கு தெரியவே தெரியாதுனால சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் மேடையில் அவர் பேசினது ரொம்ப ரசிச்சிருக்காங்க எல்லாருமே. எப்போ போடுறாங்க டிவியில்? அடுத்த வாரம் போடுவாங்க நினைக்கிறேன். கண்டிப்பாக பார்க்கணும் பாப். அண்டு இந்த மாதிரி விஷயங்கள் கரெக்டான மேடையில் போய் ஷேர் பண்ணுறதுன்றது இருக்குல்ல, அதை வந்து அவர் கரெக்டாக பண்ணிடுவார். எப்போ எந்த மேடையில் என்ன பேசணும், இப்போ நீங்கள் சொல்லும் போது இன்னொரு விஷயம் பேசியிருக்கு. அதாவது சிலர் வந்து மேடையில் தன்னுடைய அறிவாற்றலை காமிச்சிக்கிறதுக்காக மற்றவங்களுக்கு புரியாத மாதிரி பேசிடுவாங்க.
இல்லை அவர் சொல்லிக்கிறார், இது நம்ம யாரையும் இது பொதுவாக எல்லாருக்குமே பொருந்தும் இல்லையா, நம்ம குறிப்பிட்ட நடிகர் நீங்கள் அப்படி அவர் அப்படி சொல்ல, பொதுவாகவே தான் புத்திசாலியும் காட்டிக்கிறதுக்காக இன்னொருத்தவங்களுக்கு தெரியாத விஷயத்தை நம்ம பேசுவோம். அப்படியான அவங்க கேட்பாங்க, இது எல்லாருக்குமே நடக்கும். ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளே பார்த்தீங்கன்னா, ஒரு நண்பர் வந்து ஃபாரின் போயிட்டு வந்திருப்பாரு, ஒன்று அணு அங்கே இருக்கிற ஒரு விஷயத்தை பற்றி தெரியாத அவங்க தான் வந்து பெரிய ஆளுங்கிறத காமிச்சிக்கிறதுக்காக பேசுவாங்க. ஸ்டேஜ்லேயும் அந்த மாதிரி நிறையா பேர் பேசுவாங்க, அதான் சொல்கிறார். ஆனால் கலைஞர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மீன் எழுத்தாளர் இருக்கிற மேடையில் எழுத்தாளராக பேசுவார், பாமர மக்கள் இருக்கிற இடத்துல பாமரனுக்கு புரிய மாதிரி பேசுவார்னு சொல்லி ஒரு விஷயம் சொல்கிறார். ஸோ இதெல்லாம் நமக்கு இன்னொருத்தர் சொல்லும்போது தானே புரியுது, ஆமாம் உண்மை தான் கலைஞர் அப்படி தான் இருந்திருக்காரு. இந்த கவுண்டர் கொடுக்குறதுலாம் அசால்ட்டாக கொடுப்பார், கேஷுவலாக டக்குன்னு கவுண்டர் கொடுத்துருவோம். இது இது என்னன்னா இவங்கெல்லாம் எவ்வளோ க்ளோஸாக இருந்திருக்காங்க, ஒருத்தர் ஒருத்தர் எவ்வளோ ரசிச்சிருக்காரு அவர், அவர் எவ்வளோ அப்சர்வ் பண்ணியிருக்காருன்னு தெரியுது. இதை வந்து யாரோ ஒருத்தர் ப்ரிப்பேர் பண்ணி எழுதி கொடுத்த ஸ்பீச் கிடையாது, இது ஃப்ரம் த ஹார்ட், அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு சொல்லும் போது அது நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி காலேஜுக்கு வெளியே தலைவர் நின்றுட்டு இருந்தது, அது வந்து எவ்வளோ ஃபனியாக இருந்ததுன்னா இவர் இவர் ஏன் நின்னாருன்ற ரீசன் நமக்கு தெரியல, பட் ரெண்டு பேரும் என்ன ஒரு சின்ன ஒரு கிண்டல் ஒரு கேலி அந்த மாதிரி மொமெண்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணது நல்லா இருக்கு. சார் பாய்ஸ் கார்டன் பக்கத்துல தான் ஸ்டெலா மெரிஸ் காலேஜ் இருக்கு. நான் காரை நிப்பாட்டிட்டு தம் அடிச்சுட்டு இருந்தேன், கரெக்டாக காலேஜ் விடுற நேரம். அப்போ கரெக்டாக கலைஞர் கிராஸ் பண்ணார், என்ன வண்டியை நிப்பாட்டு ரஜினி அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. இன்னும் எனக்கு அவர் சொன்ன அந்த டோன் மைண்டில் இருக்குனாரு. ஸோ அந்த வீடியோ பார்க்கும்போது தான் தெரியும் ரஜினி சார் எந்த மாதிரி ஒரு நேரக்ட் பண்ணியிருக்காருங்கிறது நம்ம வீடியோ பார்க்கும்போது தான் தெரியும், அது டெலிகாஸ்ட் ஆனால் தெரியும். பட் ஓகே, அதான் எல்லாரையும் என்கேஜ் பண்ணுற மாதிரி தெரியாத விஷயங்களை பல கதைகளை சொல்கிறது இப்போ வரைக்கும் மெயின்டைன் பண்ணிட்டுருக்காரு. இந்த விழாலையும் அவருடைய பேச்சு தான் ஹைலைட்டாக இருக்குது. கண்டிப்பாக பாப் அண்டு சூப்பர் ஸ்டார் பற்றி இவ்வளோ விஷயம் பேசிட்டோம், அவரோட படங்கள் பற்றி இன்னமும் அந்த இது போகல. நம்ம ஆல்ரெடி லாஸ்ட் வீடியோவில் 72-73 பற்றி பேசினோம், 172-173 இப்போ அதையும் தாண்டி போயிட்டே இருக்கு பாப், அதை பற்றி சொல்லுங்க. என்னங்க 74 பற்றி போயிட்டு, ஆனால் நம்ம இதுவும் நம்ம எதிர்பார்த்தது தான். நம்ம ஐ மீன் ஜெகர்தண்டா பாட்டு ரிலீஸ்க்கு அப்புறமா கார்த்திக் சூப்ராஜோட பேசிகிட்டு இருக்காங்க, நடக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி அது 174 அதுவாக இருக்கலாம்னு சொல்கிறாங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இல்லை எனக்குமே வந்து இது ஒரு பர்சனல் சாய்ஸ் தான் வச்சுக்கோங்களேன். கார்த்திக் சுப்ராஜ் திரும்ப வந்து பண்ணா எப்படி இருக்கும்? ஜிகர்தண்டா வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது, ஜிகர்தண்டா டபுள்எக்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்தது. அவரோட மேக்கிங் கம்ப்ளீட்டா விட்டுட்டு அவர் வந்து சூப்பர் ஸ்டார்க்குன்னு யோசிச்சு நிறைய வச்சிருப்பாரு ஏற்கனவே, அஸ் அ டை ஹார்ட் ஃபேனா. ஸோ நெக்ஸ்ட் டைம் ஒரு இன்னும் பயங்கரமான ஒரு சம்பவம் பண்ணலாம் பண்ணலாம். ஏன்னா லாரன்ஸ் கேரக்டர் ரஜினி சார் ரெஃபரன்ஸை வச்சு உருவாக்கணும். லாரன்ஸ் கேரக்டரே எப்படி இருக்குன்னா பேட்டை தனி தான் வச்சுங்களேன், பேட்டை பெரிய சம்பவம். பட் மறுபடியும் ஒரு படம் பண்ணால் அது நல்லா இருக்கும் அப்படின்னு நிறையா ஃபேன்ஸும் சொல்லுவாங்க. தலைவரே உங்கள் ஃபேனுக்கு மறு ஒரு வாய்ப்பு கொடுங்களேன், இன்னொரு சம்பவம் பண்ணுவாருன்னு சொல்லி. ஸோ பார்க்கலாம், 171 இன்னும் ஸ்டார்ட் பண்ணலைங்க, அதுவே ஒரு வருஷம் ஓடும். லொக்கேஷன் சொல்லிட்டு அப்படி நான் டைம்லாம் ஃபிக்ஸ் பண்ணல, அது பாட்டுக்கு. ஏன்னா விக்ரம் வந்து 110 நினைக்கிறேன், 110 ஷூட் பண்ணாங்க. லியோக்கு 120 டேஸ்க்கு மேலே ஷூட் போயிருக்காங்க. இவர் சொல்கிறத பார்த்தா ஃபாரின் ஷெடியூல் ஐமேக்ஸில் ஷூட் பண்ண போகிறாங்க, அந்த போர்ஷன் அங்கேயே 3 லொக்கேஷனில் ஷூட் பண்ண போகிறாங்க, அந்த 3 எப்படி சொல்கிறது எபிசோட்ஸுமே ஐமேக்ஸ். அப்படின்னா டேஸ் கனெக்ட் பண்ணவே முடியாது. ஒருவேளை இந்த படத்தில் நடிச்சிட்டு இருக்கும்போது தலைவர் எப்படி கபாலி அப்படியே 2.0 பண்ணாரோ, ரெண்டு படங்கள் பண்ணுறாருல 90s மாதிரி, 171 போகும்போதே இன்னொரு படமும் கமிட் ஆக வாய்ப்பு இருக்குது. அப்படின்னா இத்தனை படங்களை முடிக்க முடியும். அப்போ அடுத்தடுத்து அடுத்த 3 வருஷத்துக்கு தலைவர் ரெண்டு மூணு படம் ரிலீஸ் ஆகும் போல இருக்கு. எஸ், ஃபேன்ஸ் எல்லாம் சூப்பர் ஹாப்பி. இல்லை சூப்பர் ஹாப்பி, வெயிட் பண்ணலாம். ஆ